தாம்பரம் ரயில் பணிமனை மறுசீரமைப்பு பணியால் ஏராளமான மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், தற்போது எத்தனை ரயில்கள் அங்கு இயக்கப்படாமல் இருக்கிறது? இதனால் எவ்வளவு பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அதாவது தாம்பரம் ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக தொடர்ந்து தென்னக ரயில்வே அறிவிப்புகளை வெளியிட்டு தொடர்ந்து அங்கு ரயில்களை ரத்து செய்துள்ளது. இது காலை 10:30 மணிக்கு கடைசி ரயில் சென்னை மார்க்கமாகவும் அதே போல வந்து செங்கல்பட்டு மார்க்கமாகவும் இயக்கப்பட்டது. இதனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த கடைசி ரயிலை அதிக அளவு பயணிகள் வந்து முண்டியடித்து கொண்டு ஏற முற்பட்டனர். இதனால் தாம்பரத்தில் உள்ள இரும்பு பாதை போலீசார் வந்து அவர்களை கட்டுப்படுத்தி ரயில் உள்ளே அமர செய்து அனுப்பி வைத்தனர். அதாவது இந்த ரயில் வந்து தாம்பரத்தை பொறுத்தவரைக்கும் தடை அந்த பணி காரணமாக 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் என தென்மேற்கு ரயில்வே அறிவித்தது. ஆனால் அந்த பணி குறிப்பிட்ட காலத்தில் முடியாத காரணத்தால் மேலும் ஒரு 3 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. அந்த 10:30 முதல் 2:30 வரை சுமார் 55 ரயில்கள் வந்து இந்த தாம்பரத்தில் வந்து தடையை ஏற்படுத்தி அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். 2:30 மணிக்கு மேலாக சிறப்பு ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது தாம்பரம் மார்க்கத்தில். ஆனால் வந்து சென்னையிலிருந்து கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில் வந்து பல்லாவரம் வரையும் பல்லாவரத்திலிருந்து மறுமாக செல்ல மீண்டும் வந்து கடற்கரை வரையும் இந்த இடைவெளி கூட இல்லாமல் முழு நேரமாக இயக்கப்படுகிறது. இந்த பகல் நேரத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இயக்கப்படுகிறது. அதே போலது செங்கல்பட்டு மார்க்கமாக வரும் ரயில் வந்து கூடுவாஞ்சேரி வரை வந்து மீண்டும் வந்து செங்கல்பட்டு மற்றும் திருமால்பூர் காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது. இந்த பணிகள் வந்து முழுமையாக முடிவரும் இன்னும் ஒரு 3 நாட்கள் முடிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு நிலைமை சீராகவும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதே போல இன்று வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எதுவுமே வந்து இந்த தாம்பரம் மார்க்கெட்டை இயக்காமல் அந்த சென்ட்ரல் மற்றும் கடற்கரை மார்க்கமாக பெரம்பூர் மற்றும் அரக்கோணம் மற்றும் அதனை ஒட்டிய செங்கல்பட்டு விழுப்புரம் அந்த மார்க்கத்தில் தான் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்படுகிறது. அதனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறும் பயணிகள் இங்கே இல்லை. அதே நேரத்தில் வந்து சாலையில் வந்து தாம்பரம் ரயில் இயங்காததால் சாலையில் வரும் பயணிகளை ஏற்றிச் செல்ல மாநகர போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் உள்ளிட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அதை ஒழுங்கு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.